அன்னைக்கு மே பெரிய வணக்கம் நான்தான் உங்க ஜெரி. இன்னைக்கான பெங்களூர் பார்த்தீங்கன்னா ரோனி தெரியல அங்கே இருக்கும். என்ன எக்ஸ்பிரஷன் கேட்டுங்கன்னா எஸ் இன்னைக்கா விக்ரம் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கு மக்கள்கிட்ட கேட்கலாம், வாங்க போய் கேட்டு வரலாம். வேற லெவல் நல்லா இருக்கு. சமா சூப்பர் ப்ரோ. நைஸ் ப்ரோ. அந்நியாயத்துக்கு இருக்கு, அந்நியாயத்துக்கு இருக்கு, நிஜமா அந்நியாயத்துக்கு இருக்கு. ஒரு ஹை லெவல் ஆஃப் அட்ரினலின் ரஷ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. நார்மலி விமன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க, பட் அப்படியே ஒரு லெவல் ஆஃப் அட்ரினலின் வருது பாருங்க, லெவல் வேற. டான்ஸ் எல்லாம் மைனருங்க அந்த படத்தில், அதை விட ஜாஸ்தி என்னென்னலாமோ இருக்கு இந்த படத்தில். ஆசம் ரீ ரெக்கார்டிங். எனக்கு கமல் சார் வர எல்லாமே என்னோட ஃபேவரட். அவர் சும்மா அப்படி வந்துட்டு போனால் கூட நான் உயிரியை விட்டுருவேன். ஸோ சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு. கமல் சார் பிறந்ததுலேருந்து கமல் சார் நான் பார்ப்பேன் நிறைய வாட். ஆக்சுவலி 10-50 ஷோ போகிறேன், மறுபடியும் போகிறேன், மற்ற இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். ஸோ அப்புறம் நாளைக்கு ஈவினிங் போகிறேன். புதுசு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில். அதை வந்து நாம் வந்து தமிழ் முன்னெடுத்திருக்கோங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவர் லெவல் வேற. நான் வந்து ஃபஸ்ட் அவரை நான் ட்ரான்ஸில் தான், ஆக்சுவலி ரொம்ப அட்ராக்ட் ஆனது ட்ரான்ஸில் தான். இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி அப்படியே ஹிஸ் லிவ்ட் ஹிஸ் ரோல் அப்படியே அந்த என்ன அந்த ரோல் அவரோடதோ அது அப்படியே பர்ஃபெக்டாக ஹீஸ் லிவ்ட். KGF கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அது வேற, இது வேற. கம்பேர் பண்ணாதீங்க. எப்பவுமே படங்கள் கம்பேர் பண்ணினீங்கன்னா சினிமாவோட தரம் குறையும். ஏன்னா அடுத்தது நான் இதை விட பெட்டரா பண்ணணும்னு குழப்பத்தில் போவாங்க. டோன்ட் டூ தேட். அந்தந்த படம் அந்தந்த படத்தில் உள்ள குறைகள் நிறைகள் அப்படி என்ஜாய் பண்ணுங்க படத்தை. மாசான படம், கருத்துள்ள படமா எடுத்திருக்காங்க. சூர்யா கடைசியா இன்ஜியா வர்றாரு, அடுத்த பார்ட் அவர் தான் நினைக்கிறேன் நானு. ஆமா, சூர்யா இன்ஜியை பார்த்தா கண்டிப்பா பார்ட் 3 தான் அது. பரத் பாசிலு ஒரு பக்கம் ஸ்டார்டிங்லேருந்து செம்மையாக பண்ணுறாரு. சரி, இவரு தானாவா பண்ணியிருக்காரு, இவரு தான் கதைக்கு மெயின்னு பார்த்தா அடுத்து விஜய் சேதுபதி செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே தலைவர். உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. உண்மையாலே அருமையாக இருக்குது. அடுத்த ஷோக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். தலைவர் உண்மையாக 4 கழிச்சு வந்தாலே ரொம்ப மாசாக வந்திருக்குதுங்க. மாசு மாசுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் செம்ம மாசாக இருக்குது. நடிப்புனா வந்து இந்தியாவில் உலகத்தில் கூட சொல்லலாம், நடிப்புனாலே அவர் பேர் தான். இனிமேல் எந்த சினிமா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும்,
நடிப்புன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அவர் பேர் இல்லாமல் நம்ம சினிமாவே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம். இந்த டேலண்ட்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வருமானு தெரியாது, அது பர்டிகுலராக ஒரு சிலருக்கு வரும். இன்னைக்கு காலகட்டத்தில் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தவிர்க்க முடியாத சக்தியாக ஆகிட்டார். அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மேலே ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமு 4 மணிக்கெலாம் நான் ரசிகராக இருந்தாலும் 4 மணிக்கெலாம் வந்து இதுவரையும் எந்த படமும் பார்த்தது கிடையாது. இந்த படம் வர்றதுக்கு ஆனால் நான் ஆக்சுவலாக யோசிச்சேன், நான் ஒரு 11 மணி ஷோ போய் பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் 4 மணிக்கு வந்த எஃபெக்டே இல்லை, விடிய காலையில் வந்து படம் பார்த்த மாதிரியே தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்குது படம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா இருக்கு, நல்ல ஒரு கமர்ஷியல் படம், நல்லா இருக்கும். அருமையாக இருந்தது, நல்ல படம், நல்லா இருந்துச்சு. செம்மையாரு ஃபஸ்ட் கிளாஸ் மூவி, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் 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 இருக்கேன். படம் அருமையாக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, தாராளமாக பார்க்கலாம், எக்ஸ்பெக்டேஷனோட போங்க, நல்லா வரும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆச்சு போகும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக். ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா, கம்பேர் பண்ணாலும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்காது. தேவையான எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் தேவையில்லாமல் நடுவே இன்சர்ட் பண்ணாங்க. மேபி என்ன சொல்கிறது, மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்னாலே கொஞ்சம் கமர்ஷியல்ஸாக மசாலா இருக்கும் இருக்கா எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பெட்டராக இருந்திருக்கும். நான் ஒரு குட்டி பிடல் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தேன், ஆக்சுவலாக இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் கலகிட்டார். படத்துக்கு வந்து ஆஸ்கார் தரதா பேசிட்டு இருக்காங்க, பண்ணிடலாம் ஜி. ஆமாஜி, படத்தை செலிப்ரேட் பண்ணும் ப்ரோ, இதை செலிப்ரேட் பண்ணலாம், படமே பார்க்க வேணாங்க. படம் வேற ஒரு தலை சிஸ்டம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பைசப் போடா, பைசப் பைசப் சூப்பர் படைச்சார், இங்கே தலைவர் திரையான பெரும்பாலும் கழிச்சு சூப்பர் ஹிட் படம். வெயிட்டு ப்ரோ, நல்லா இருக்கு, உண்மையிலே சான் பாயமா மண்ணா தரமான படம். இதை நெல்சன் வந்து பார்த்து சொல்லுவேன், படம் வேற லெவல் ப்ரோ. உலக நாயகன் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற லெவல் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மிரட்டிட்டாங்க, சூப்பரா நல்லா இருக்கு, நல்லா இருக்காரு. இந்த மாதிரி இருக்கு படம், எல்லாரும் கண்டிப்பா பாருங்க, பாகா மட்டும் இருந்துறீங்க. என்னது என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ
ஆண்டவர் ஃபார்எவர் வேற லெவல். ஓகேங்க, எல்லாட்டையும் கேட்ட மாதிரி படம் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் ப்ளஸ் நம்ம டேரக்டர் யோகேஷ் கனகராஜ் வந்து படம் சூப்பராக டச் கொடுத்துருவார், டேரக்டர் சூப்பர்த்தன்னு சொல்லிடுறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாம் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். அண்ட் ப்ளஸ் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் தட்டிடுங்க. டாடா, பை பை.